ஹாய், வான்மதி. சென்னை மேக்வெல் கண்டெய்னர் கேர். எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால அப்பப்போ உங்களை சந்திக்க முடியல. பட் இன்னும் தொடர்ந்து சந்திக்கலான்னு இருக்கேன். இப்போ நிறைய வேலைகள் ஃபேப்ரிகேஷன் ஆஃப் ஹோம்ஸ், ஆஃபீஸ், ஷாப்ஸ். அப்படி இது வந்து ஒரு பிளைன் ஆஃபீஸு, வெரி சிம்பிள் பிளைன் ஆஃபீஸ். நிறைய பேர் கேட்கறது வந்து வித்தின் எ டே, வித்தின் 3 days, வித்தின் 5 days ஒரு பிளைனாக ஒரு கண்டெய்னர் அர்ஜென்ட்டாக வேணும் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது 20 feet மூணு விண்டோ, ஒரு டோர் வச்சுட்டு இன்சுலேட்டட் சிம்பிள் ஆஃபீஸ். நத்திங் இஸ் இன்சைட், ஒன்லி நீங்கள் டேபிள் சேர் போட்டுக்கணும். அப்படியான ஒரு இது. இது ஒன்லி நாங்கள் 3 days ரெடி பண்ணோம். இந்த 3 days ரெண்டு நாள் கெவி மழை, ரெண்டு நாள் ஒரு நாள் நல்ல வெயில். அப்பயும் சண்டே கூட லீவ் இல்லாமல் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னைக்கு இது ஹோசூர் போகுது. உள்ள என்ன இருக்குன்னு காமிக்கிறேன். ஒண்ணுமே இல்லை, ஜன்னல் கதவு தான் இருக்கு, அதே வந்து பாருங்க. இது வெளியில இந்த டோர் ரெயின் கட்டா, தென் இந்த ஹாஃப் இன்சுலேட்டட் MDF அலுமினியம் கிளாஸ் டோர். திஸ் இஸ் பிளைன் ஆஃபீஸ் விண்டோ. லைட்டிங் எல்லாமே இருக்கு. ஆக்சுவலி இந்த கண்டெய்னர் வந்து, இந்த கண்டெய்னர் இல்லை, ஜென்ரலாகவே ஒரு இன்சுலேஷன் கண்டெய்னர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உட்டன் ஃப்ரேம் கொடுத்து, தெர்மகோல் கொடுத்து, MDF பேனலிங் உள்ள கொடுத்து அப்படி தான் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். பட் ரேட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கண்டெய்னர் வந்து யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, ரகசியமாக சொல்கிறேன், 3 lakh இந்த பாக்ஸோடைய வேலை. இப்போ நான் 3 lakh சொல்லிடுறேன். நீங்கள் வெளியில் எங்கேயாவது விசாரிச்சிங்கன்னா 260 270 2.5 கூட கிடைக்கலாம். பட் என்னுடைய ஒர்க்கு, நான் என்னுடைய குவாலிட்டியை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவேன். இது உள்ள என்ன இருக்குங்கிறத நான் காமிச்சிருவேன். இது உள்ள வந்து என்ன மாதிரி ஃபைன் வுட்ல ஃப்ரேம் போடுறோம், தெர்மோகோல் எவ்வளோ திக்னஸ், இந்த மேலே இருக்கிற MDF என்ன திக்னஸ், இந்த பீடிங்குடைய குவாலிட்டி என்ன. இந்த பீடிங் நாங்கள் அப்படியே வாங்கி அப்படியே அடைக்கிறது இல்லை. டச் வுட் கொடுத்து அதை வந்து காய வச்சு நிறைய ஒர்க் பண்றோம். அதுமாரி சுவிச்சஸ் அப்படின்னா இதுல ISO இருக்கு, சர்டிஃபைட் இருக்கு, அது மாதிரி தான் யூஸ் பண்றோமே. நம்ம விண்டோ பாத்தீங்கன்னாவும் இந்த சைஸ் விண்டோ வந்து உங்களுக்கு பெருசாவே இருக்கும். இந்த கிரில் அவுட்டர், இந்த டோர் ஒர்க் வந்து குவாலிட்டி இருக்கிறதுனால கண்டிப்பாக 5-10 ஜாஸ்தியா தான் இருக்கும். அதை நான் ஓபன் ஸ்டேட்மெண்டாவே கொடுக்குறேன். 3 lakh வீடு அப்படிங்கிறது வந்து ஒரு 5 years முன்ன. இப்போ வீடுனா அது ஒரு ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆஃபீஸ்னா 2 rupees இப்போ 3 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மற்றபடி இது சிம்பிள் ஆஃபீஸ், உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி சொல்றீங்கிற மாதிரி. இந்த ஆஃபீஸில் நடுவில் பாதி ஹாஃப் வந்து பார்ட்டிஷன் போட்டு ஒரு ஸ்லைடிங் டோர் கொடுத்தீங்கன்னா, இந்த பக்கம் மேனேஜர் கேபின், மேனேஜர் இருக்கிற மாதிரியான அந்த ரூம் போட்டுக்கலாம். இங்கே ஸ்டாஃப் அந்த ரூம் போடலாம். நீங்கள் என்னெல்லாம் ஒர்க் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்டும் இன்க்ரீஸ் ஆகும். சிம்பிள் விஷயம் சொல்றேன். இப்ப நான் 3 ஜன்னல் கொடுத்துருக்கேன், 1, 2, 3. இந்த 3 ஜன்னலுக்கு என்னுடைய இந்த ரேட்டு. நீங்க 4 ஜன்னல் கேட்டீங்கன்னா பிளஸ் எவ்வளவு ஒரு ஜன்னலுக்கு ஆகுமோ அது ஆகும். இல்ல 2 ஜன்னல் போதும்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ரேட்டு கம்மியாகும். இதுதான் மார்க்கெட்ல வந்து ரேட்டு வித்தியாசப்படுறது ஒருத்தவங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும். யாருமே வந்து ஜாஸ்தி ரேட் கொடுக்கறது இல்லை. ஏன்னா ஓப்பன் மார்க்கெட் தான் இது, எல்லாருக்கும் எல்லாருடைய ரேட்டுமே தெரியுமே. திஸ் இஸ் வெரி சிம்பிள் ஆஃபீஸ். கண்டெய்னர் நீட்ஸ் இல்லை, கண்டெய்னர் உங்ககிட்ட இருக்கிறது ஏதாவது மெயின்டெனன்ஸ் பாரு, இல்லை எம்டி கண்டெய்னர் உங்ககிட்ட இருக்கே, நாங்கள் ஆஃபீஸ் விடுச்சு. எதுவாக இருந்தாலும் ப்ளீஸ் காண்டாக்ட் மேக்வெல் கண்டெய்னர் சென்னை. தேங்க்யூ.